நான் ஒரு பவுல் எடுத்து அதில் 4 முட்டை வந்து சேர்த்துருக்கேன். இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு பாதி டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கொஞ்சமாக உப்பும் மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணணும். ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதாக அடிக்கணும். உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முட்டை வந்து அதிகமாக உப்பு வந்து இழுக்காது, அதனால் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணாதான் நமக்கு ஸ்டீம் பண்ணுறதுக்கு நல்லா கரெக்டாக வெந்து வரும். இந்த மாதிரி ஒரு கேக் டின் தான் எடுத்திருக்கேன். அதில் நல்லா எண்ணெய் தடவிக்கணும், அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். சுற்றியும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் நமக்கு எடுக்கும்போது அப்படியே வரும். இப்போ நம்ம அடித்த முட்டை மிக்ஸை இதில் அப்படியே ஊற்றிடணும். இதை ஊற்றினதுக்கப்புறம் இதை ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும். ஒரு கடாயில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் நல்லா உயரமான ஸ்டாண்டு போட்டுட்டு அதில் கரெக்டான மூடி போட்டுட்டு மூடி வைக்கணும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே குக் ஆயிரும். நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்ம இதில் தண்ணி பற்றாத மாதிரி இந்த மாதிரி உயரமாக வைக்கணும், அப்போ தான் நமக்கு முட்டை வந்து கரெக்டாக வெந்து வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. மூடியை மெதுவாக திறந்துட்டு ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். டூத்பிக்கை ஒரு கத்தியை வச்சு சென்டரில் இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்போ டூத்பிக்கில் கொஞ்சம் கூட ஒட்டலை. முட்டை வந்து அழகாக குக் ஆகி வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் வெளியே எடுப்போம். இப்போ இது நல்லா ஆறுறதுக்குள்ளே நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு 4 ஸ்லைஸ் அளவுக்கு வீட் பிரெட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண ஒயிட் பிரெட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட்டு வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறேன். உங்ககிட்ட ரெடிமேடாக வாங்கின பிரெட் க்ரம்ஸ் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பிரெட்டை தான் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு சின்ன பவுலில் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக ஓரிகானோ வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுலேயும் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அடிச்சுட்டு வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ வேக வச்ச முட்டையை மெதுவாக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துடலாம். நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஸ்கொயர் ஷேப்பில் குட்டியாக கூட கட் பண்ணி எடுக்கலாம். நமக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி கோட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டை மிக்ஸில் இந்த டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸாக நல்லா கோட் பண்ணி எடுக்கணும். ஒரு ஃபோக் வச்சு இதை நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பிரெட் க்ரம்ஸில் இதை போட்டுட்டு நல்லா இதை கோட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் நல்லா படுற மாதிரி இதை நல்லா அழுத்தி கொடுத்து நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா முட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். பிரெட் க்ரம்ஸை இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம முட்டை வந்து ஆல்ரெடி வேக வச்சதுனால இது வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா ஃப்ரை ஆயிரும். இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மிதமான சூடில் வச்சுட்டு தான் நம்ம இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ எல்லாத்தையுமே கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெயை வந்து மீடியம் ஹீட்டில் வைக்கணும். அப்போ தான் நமக்கு சட்டுன்னு கருகிராமல் இருக்கும். இது நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம போட்ட உடனே திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடையும். அதனால ஒரு 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விடணும்.
இந்த முட்டையெல்லாம் நல்லா உப்பி பொங்கி வரும். நம்ம இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நமக்கு வந்து நல்ல வெளியே உள்ள கோட்டிங் வந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆனாலே போதும். நம்ம வந்து டக்குன்னு வெளியே எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கோல்டன் கலர் ஆயிரும். நம்ம சேர்த்த முட்டை வந்து நல்லா உப்பியும் வரும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டான எக் ஃபிங்கர்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு, நம்ம பிரெட் க்ரம்ஸ் இல்லாமல் வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நாமளே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த எக் ஃபிங்கர்ஸ் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த முட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியே நல்லா கிறிஸ்பியாக, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது டொமேட்டோ கெச்சப் வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.